என் அன்பு பிள்ளையே, எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது. உனது கவலைகளுக்கு காரணம் உனது கர்ம வினை என்றேன். நீயோ, நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே, எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றார். நீ இந்த ஜென்மத்தில் எதையும் செய்யவில்லைதான். ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதே. அதன் விளைவுகளாக கூட இந்த துன்பநிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாமே. பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள். இதற்கு என்ன காரணம் என்பதை சொல்லிவிடுங்கள் என நீ என்னை கேட்கலாம். இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதற்காகவும் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறக்காதே. அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகின்றதா என கேட்க தோன்றுகிறதா? நிச்சயமாக இல்லை தங்கமே. எப்போது நீ என்னை உறுதியாக பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா? இந்த சாகி உம்முடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி விடுவேன். அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீரின் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பேன். இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் எனும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம். துக்கமும் வேதனையுமாக்கிய படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். அதை பற்றி வருத்தப்படாதே, அமைதியாக இரு. நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவதே இல்லை. என் மீது விசுவாசம் கொண்ட உனது துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகு நேரமாகாது குழந்தையே. எனது ஆலயப்படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீது தன் சவாரி செய்யப் போகின்றா. எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது. உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன். எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலைக்குலைய விடமாட்டேன். கலங்காதே தங்கமே, உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து 1000 கரம் கொண்டு காப்பேன். நான் இருக்கின்றேன், கலங்கி நிற்காதே. எல்லாமே ஒருபடி உயர்த்தித்தான் செய்தேன். ஆனால் நான் தெரியாமல் செய்த ஏதோ ஒரு சிறு தவறுக்காக என்னை இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்களே என மனம் குமுறாதே. நீ என்னத்தான் 1000 நல்லது செய்தாலும் நீ செய்த கடைசி உதவியை மட்டுமே உனக்கான தகுதியை நிர்ணயிக்கும் உலகம் இது. உனக்கு மட்டுமல்ல எனக்கே இதே நிலைத்தான். எனவே கவலையை விடுத்து வாழ்க்கையை நடத்து. நன்றி கெட்டவன் எல்லாம் நன்றாகத்தானே இருக்கின்றான். நான் மட்டும் உனக்கு நன்றியாயிருந்து பாழாய்போனேன் என்கிறாயே, இன்றைக்கும் உனக்கான எல்லா பொறுப்பும் என் தலைமேல்தான் உள்ளது. இன்று நீ ஆறுதலை தேடும் போது உன்னையே காத்து கொண்டிருக்கும் ஆறுதலை நான் தான் என்பதை நீ மறந்து போகின்றாய். எல்லாமும் சில காலம்தான். நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உனக்கு நல்லது நடந்தே தீரும். இத்தனை துன்பம் கொடுத்த போதும் நான் மௌனமாக இருந்து விட்டேனே என இப்போது ஏன் நினைத்து வருத்தப்படுகின்றார்? சஞ்சலத்தை விடு. உன்னை புண்படுத்திய வார்த்தைக்கு அவன் பொறுப்பென்றார். ஒரு தவறும் செய்யாமல் நீ பட்ட துன்பத்திற்கு நான் பொறுப்பு. பொறுத்திரு. உன் கண் எதிரே அதற்கான எதிர்வினையை காட்டுவேன். கலங்கி நிற்காதே. உன் அப்பா நான் இருக்கின்றேன். நீ நேசிக்கும் எல்லோரும் உன்னோடு வரமாட்டார்கள். ஆனால் உன்னை நேசிக்கும் ஒருவர் உனக்கு தெரியாமல் காத்திருப்பார். நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒருவித நாகரிகம்தான் குழந்தையே. நாம் தேவைப்படாத நேரங்களிலும் நம்மை தேடுபவர்கள்தான் நம்மை உண்மையாய் நேசிப்பவர்கள். சிந்தனைகளை நேர்மையாக மாற்றுங்கள். முடிவுகளும் நேர்மறையாக கிடைக்கும். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது. கேட்டது கிடைத்திடும், நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும். இறைவனால் நமக்காக படைக்கப்பட்டது எதுவாயினும் நிச்சயமாக நம்மை வந்து சேரும். உன்னை அவமானம் செய்பவரை பழியெல்லாம் வாங்க வேண்டாம். அவரை பார்க்கும் போதெல்லாம் தலை நிமிர்ந்து கண் பார்த்து ஒரு சிரிப்பை பரிசலி. அது போதும். உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை. நம்பிக்கையோடு செயல்படுங்கள். மனிதனுக்கு மறதி சற்று தேவைத்தான். கசப்பான நினைவுகளை மறந்து வாழ. வாழ்வில் அவமானங்கள் இயலாமை எதிர்ப்புகள் என்பவற்றைக் கண்டு சோர்வடையாதே.
வாழும் வாழ்க்கை உன்னை பொறுத்தது. நீ நினைக்கும் வரை உன்னால் வாழ முடியும். துணிவை மட்டும் இழக்காதே. என் நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்காத சிலரை சம்பாதி. வாழ்க்கை அழகாக இருக்கும். பணத்தை விட அதிக மதிப்புடையது மகிழ்ச்சி. அதை யாரும் உனக்கு கடனாக கூட தரமாட்டார்கள். உனக்குள் எப்போதும் ஒரு தேடல் இருக்கட்டும். தேடல் தான் உன்னை தேங்கி நிற்க விடாமல் முன்னேற வைத்து கொண்டே இருக்கும். சிரித்து கொண்டே கடந்துவிடு சில தருணங்களை. விவாதமும் வேண்டாம், விளக்கமும் வேண்டாம். வார்த்தைகள் சாவிகள் போன்றவை. நீங்கள் சரியாக தேர்வு செய்தால் எந்த இதயத்தையும் திறக்கலாம், எந்த வாயையும் மூடலாம். வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம், நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டுமே. எதுவும் சில காலம்தான். இதை புரிந்து கொண்டால் தனிமை இனிமையாக இருக்கும். உனக்கு ஒரு ஆபத்து என்றால் உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன் குழந்தையே. நீ துவண்டு போகும் சமயத்தில் உனக்கு யாரும் இல்லை என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவத்தில் நான் துணையாக வருவேன். இனி ஒருபொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் தரும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார். உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும். நீ நினைத்ததெல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது. அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். நீ என்னிடம் கேட்டதே, நான் உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகின்றது. இன்றோடு இதுவரை உன்னை ஆட்டி படைத்த அனைத்து துஷ்ட சக்திகளின் ஆட்டமும் முடிவடையப் போகின்றது. இன்று முதல் உன்மேல் விழும் பார்வை இந்த சாகியின் பார்வை. கலங்காதே குழந்தையே. உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. என் பிள்ளையாக்கிய உன்னை அந்த கஷ்டத்தில் இருந்து மீட்டு கரை சேர்ப்பேன். நான் உன்னுடனே வருவேன். கவலை வேண்டாம். தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்து விட முடியாது குழந்தையே. நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்து கொண்டு அமர்த்துள்ளேன். நீ எங்கிருப்பினும் என்னை நினை. நான் உன் பக்கத்தில் இருப்பேன். எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாக வைத்திரு. அமைதியைப் போல் நல்லதொரு ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. யார் உன்னை பற்றி அவதூறாக பேசினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பக்தியுடன் உனது வேலையை எப்பொழுதும் போல கவனத்துடன் நீ செய்து வா. மற்ற அனைத்தையும் உன் சாகப்பா நான் பார்த்து கொள்கின்றேன். என் செல்லமே, நிச்சயம் ஒரு நாள் மற்றவர்கள் உன்னை பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கின்றது என்று சொல்லும் அளவிற்கு நீயும் வளர்ந்து வருவாய். படைத்தவன் நினைத்து விட்டான். தடுப்பவன் இங்கு எவனும் இல்லை. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது. அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகின்றது. உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை நான் சோதிக்கின்றேன். உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது தங்கமே. உன் கஷ்டத்தில் நான் உனக்கு உதவி செய்வேன். நம்பிக்கையோடு இரு. எப்போது எல்லாம் உனது வாழ்வில் உனக்கு உதவி என்று ஒன்று தேவைப்படுகின்றதோ அப்பொழுது எல்லாம் உன்னுடைய தந்தையான இந்த சாகப்பா உனக்கு உதவுவதற்காக தோன்றுவேன். கலங்காதே குழந்தையே. நீ நினைத்தபடி உன் வாழ்வு மிக சந்தோஷமாக இருக்கும். ஏன் அருள் என்றும் உனக்கு உண்டு. உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகின்றது தங்கமே. என்னையே உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதும் இல்லை. உன்னுடன் நான் எப்போதும் இருக்கின்றேன். நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் இப்போது நடக்கப் போகின்றது. அவமானம் மட்டும்தான் உன் தன்மானத்தை கூர்த்தீட்டும் ஆயுதம். ஆகையா அவமானப்பட நேர்ந்தால் வருந்தாதே. எதையும் தைரியமாக எதிர்கொள். உன் காயப்பட்ட மனதிற்கு மருந்தளிக்கவே வந்திருக்கின்றேன். கலங்காதே தங்கமே. நான் உன்னோடு இருப்பேன். அனைவரும் உன்னை குறை கூறுகின்றார்கள் என்று வருந்துகின்றாயா? குறைகள் நிறைவாக மாறும் காலம் வந்துவிட்டது. குறை கூறியவர்கள் மத்தியில் நிறைவாக வாழப்போகின்றார். அன்பு குழந்தையே, உன் கர்ம வினைகளின் படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான். நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்ற நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன். இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள். உன் நம்பிக்கை என்றும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு. உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகின்றது என்று அர்த்தம். உன்னை சோதிப்பினை தவிர உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே. நான் நிர்ணயித்த வாழ்க்கை உனக்கு அமைத்துக் கொடுப்பேன். பிரார்த்தித்தபடி அனைத்தும் அமையும். அதுவரை பொறுமை, நம்பிக்கை, பக்தியுடன் பிரார்த்தித்து வா. மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு
அதிசயம் நிகழப்போகின்றது. ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றார். வளர்ச்சி இருக்கும் இடத்தில்தான் இழப்பும் இருக்கும். தங்கமே, கலங்காதே. நீ அமைதியாக வாழ, எதையும் விட்டுக்கொடு. உனக்கு துணையாக உன் சாயப்பான் நான் இருப்பேன். வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகின்றதே என்று கலங்குகின்றார். என்ன செய்யப் போகின்றோம் என்று மனதில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றார். அனைத்தையும் மாற்ற நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிட்டாய். கலங்காதே, உன் மனதில் நிம்மதி பிறக்கும். உன் சாயி உன்னை அழவிட மாட்டேன். வாழ்வில் அனைத்தையும் இழந்த பிறகுதான் மனதில் புது தைரியமே பிறக்கின்றது. அந்த தைரியம் ஆரம்பத்திலேயே இருந்திருந்தால் எதையும் இழந்திருக்க மாட்டாய். உன்னை தள்ளிவிட 1000 கைகள் வரும். ஆனால் உன்னை தாங்கி பிடித்து கொள்ள ஒரே ஒரு கை மட்டும்தான் வரும். அது தன்னம்பிக்கை மட்டுமே. எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது நடக்காத காரியம் குழந்தையே. ஏனெனில் இறைவனுக்கு அந்த வரம் கிடைக்கவில்லை. உனக்கென்று சொந்தமாக ஏதாவது இருந்தால்தான் சொந்தம் கூட உன்னை தேடி வரும் என்பதை மறந்து போகாது. உறவுகளோடு இருக்கும் போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கின்றார் என்று நம்பிக்கையோடு இரு. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும். ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும். அப்போது யார் யார் எப்படி என்ற மாயையும் விலகும். வெற்றியடைய கடைசியாக ஓடுகின்றாய் என்பதற்காக வருந்தாதே. இன்னும் நின்று விடாமல் ஓடுகின்றேன் என்பதே உனக்கு பெருமை குழந்தையே. வாழ தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை. பாசம் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பதில்லை. உழைக்க தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை. கலிகாலம் குழந்தையே, உன்னை நிரூபிக்க உறவுகளை தேடி போகாதே. லட்சியத்தை சாதித்து காட்டு. உறவுகள் உன்னை தேடி வரும். தாய் தந்தை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும்போது தான் தெரியும். பெற்றோர்கள் வார்த்தையல்ல, அது வாழ்க்கையின் பாடம் என்று. நீ தோற்றாலும் உனது துணிவை இழக்காதே. உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையுடன் எழுந்து வா. எண்ணம் ஆராய்ந்து ஆசையை சீரமைத்து சினம் தவிர்த்து கவலையை ஒழித்து நான் யார் என்றும் குரு காட்டிய வழியில் ஆராய்ந்தார் இறையையும் வந்த நோக்கத்தையும் அறியலாம். யாரேனும் உங்களை காயப்படுத்தும் பொழுது நீங்கள் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களின் சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயற்சிப்பதே உங்களின் சிறந்த மனப்பக்குவத்தின் அடையாளமாகும். யாரேனும் உங்களை காயப்படுத்தினால் அதற்காக வருந்தாதே. ஏனெனில் சுவையுள்ள கனிகளை தரும் மரம்தான் அதிக கல்லடிகளை பெறும். மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுவதே நம்பிக்கை குழந்தையே. நான் உன் வாழ்வில் வந்துவிட்டேன். இனி நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றா. விடிகள் என்பது கிழக்கில் அல்ல, நம் உழைப்பில் உள்ளது. உன்னுடைய ஆசைகள் கனவாய் போகாது, பல மடங்காக நிறைவேற்றப் போகின்றேன். இனித்தான் உனக்கான வாழ்க்கையை வாழப் போகின்றா. வலியோ வேதனையோ எப்போது வருகின்றதோ அப்போது சாய்ராம் சாய்ராம் என்று என்னை கூப்பிடு. உன் வழிகளை போக்க மருந்தாக நான் வருவேன். அழுகின்ற வினாடியும் சிரிக்கின்ற நிமிடங்களும் வாழ்க்கை என்ற கால கடிகாரத்தில் நிரந்தரமில்லை. பெரிதாக யோசி, சிறிதாக துவங்கு. ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது குழந்தையே. இருளா இருளை நீக்க முடியாது, ஒளி மட்டுமே அதை செய்ய முடியும். வெறுப்பா வெறுப்பை நீக்க முடியாது, அன்பு மட்டுமே அதை செய்ய முடியும். அனுபவசாலி என்பவர்கள் வயதை கடந்து வருபவர்கள் அல்ல, வழிகளை கடந்து வருபவர்களே. பாதை கடினமானதாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும். நம்பிக்கைத்தான் வாழ்க்கை குழந்தையே. தேங்கி கிடக்கும் குட்டைத்தான் கல்லெறிந்தால் கலங்கும். ஓடும் நதி ஒருபோதும் கலங்குவதில்லை. இயங்கிக் கொண்டே இரு. எந்த சோதனையும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது குழந்தையே. எதுவும் என்னுடையது அல்ல என்கின்ற பக்குவம் வரும்போது விட்டு கொடுக்க நம்மிடம் ஏதும் இருப்பதில்லை. இதுதான் கலிகாலம். முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் மட்டுமே உலகை மாற்ற தகுதி உடையவன். கோபத்தினால் 10 நோய்கள் உண்டாகலாம், ஒரு சிரிப்பினால் 100 நோய்கள் குறையும். கோபத்தை தவிர்த்திடும். அவமானங்களும் அவ்வப்போது மனிதனுக்கு தேவைத்தான். இல்லையென்றால் மானம் என்ற ஒன்றை மனிதன் மறந்து விடுவான். என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா தங்கமே. எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். அனைத்தையும் புரிந்து கொள்வார்.
உன்னை விழ வைக்கவா. என்னிடம் உன்னை வரவழைத்து நீதான் ஜெயிக்கப் போகின்றாய். இனி கலங்காதே. உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவு உன் சாயப்பா.